வணக்கம் நேயர்களே, நாம இந்த பதிவில் பார்க்க போறது குதிரை மசால் பயிரை உலர்ந்தி உணவாகவும் பசுந்தி உணவாகவும் நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பதிவு தாங்க. குதிரை மசாலுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குது அப்படின்னா லூசன், ஆல்ஃபால்ஃபா, மெடிக்கோவா. இதனோட சயின்டிபிக் நேம் மெடிக்கோவா சட்டைவா. இப்போ இது ஆனுவல் பயிராகவும் இருக்கும், இது பெரணியலாகவும் இருக்கும். அதாவது இது ரெண்டுமே, அதாவது இதுல ரெண்டு டைப் இருக்குங்க. ஒரு வருடாந்திர பயிரும் இருக்கும், பல வருட பயிரும் இருக்குங்க. மூணு வருஷம் வரைக்கும் ஈல்டு வர்றது பல வருட பயிர். இப்போ இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா விதையில இருந்துதான் நம்ம சாகுபடி செய்ய முடியும். இதுல ஒரு வருடம் வர்றது உங்களுக்கு ஏழுல இருந்து எட்டு கட்ட வரைக்கும் ஒரு வருஷத்துல நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைச்சிரும். இது ஒரு டைப் ஆஃப் வெரைட்டிங்க. அதாவது பல வருடம் இருக்கிறது, பல வருடம் வரைக்கும் நம்மளுக்கு ஈல்டு வரக்கூடியது, அதாவது மல்டிகட் பெரனியல் கிராப். என்னன்னா உங்களுக்கு மூணு ரெண்டுல இருந்து மூணு வருஷம் வரைக்கும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஈல்டு வந்துடும். அது நம்மளுக்கு வருஷத்துக்கு ஆறுல இருந்து எட்டு கட்ட வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பசுந்தி உரத்தை பத்தி பார்க்கலாம். பசுந்தி உரத்துக்கு அனைத்து வகையான கால்நடைகள் கொடுக்கலாம். அதாவது கோழி, வெள்ளாடு, செம்மறியாடு, மாடு, எருமை, குதிரை, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டா பசுந்தி உரமா நம்ம கொடுத்துக்கலாம். இதை நம்ம பசுந்தி உரமா கொடுக்கறதுனால அதனோட புரத சத்து 25% அளவுக்கு இதுல பிரசன்ட் ஆயிருக்குதுங்க. ஸோ இதை நம்ம கொடுக்கும்போது இதனோட, அதாவது உடல் எடை அதிகரிக்கும். அதை கால்நடைகளோட உடல் எடை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம இப்போ கறவை திறன் வந்து கூடுதலாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. அதனால குதிரை மசாலோட பயிரோட ஹைட் லெவல் உங்களுக்கு ஒரு 3-4 அடி வரைக்கும் தான் வந்து உயரம் இருக்கும். அது எந்த நேரத்தில் வந்து நம்ம கிரீன் ஃபாடராக கொடுக்கும்போது விவசாயிகள் எந்த நேரத்தில் நம்ம அறுவடை பண்ணணும், அதை நம்ம கூர்ந்து கவனித்து தான் நம்ம அறுவடை பண்ணி கொடுக்கணும். அது நம்ம ஒரு ஹைட் லெவல் 3-4 அடி வரைக்கும் வரணும். ஆனால் 3 அடியில் இருந்தாலுமே நம்ம அறுவடை பண்ணணும். எந்த ஸ்டேஜில் எந்த மாதிரி அது நம்மளுக்கு தோற்றமளிக்கும் போதுன்னா பூ வந்து அங்கங்கே பிடிச்சிருக்கும். பூ பிடிச்சி அந்த பூ வந்து முத்தக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஃபீல்டு ஃபுல்லாக வந்து யூனிஃபார்மாக வந்து பூ பூத்துடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பூ வரும்போதே அது பூ வந்து அங்கங்கே வந்து நம்ம அவ்வளோ கண்ணுக்கு தெம்படும் போது நம்ம அறுவடை பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த நேரத்தில் கம்ப்ளீட்டாக பூ ஓரளவுக்கு கூடும்போது ப்ரோட்டீனோட அளவு வந்து அப்படியே கண்டினியூ வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் அனிமல்ஸுக்கு அந்தளவுக்கு வந்து அந்த ப்ரோட்டீனோட தேவைகள் அந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்ட் எடுத்துக்காது அப்படின்றதுனால இந்த ஸ்டேஜ்ன்றது கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணுங்க. அடுத்ததா நீங்க கிரீன் ஃபாடரை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டே இருக்கும்போது நம்ம கிரீன் ஃபாடர் மட்டும் நம்ம கண்டினியூ கொடுத்துட்டே இருக்கிறோம். கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம ஒரு நம்ம ஃபீல்டில் அதிகபட்சமாக வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகிடுதுங்க. கிரீன் ஃபாடர் வந்து அதிகபட்சம் உற்பத்தி ஆகிடுது. ஸோ மற்ற தீவனங்கள்லாம் நம்ம போட்டுறோம், மற்ற தீவனங்கள்லாம் போடும்போது இந்த கிரீன் ஃபாடருக்கு, அதாவது இந்த பசுந்தீவனத்தை நம்ம ஓரளவுக்கு இதில் வந்து எக்ஸஸ் ஆகிடுது. இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது. ஏன்னா அதை வந்து ஃபீல்டுலேயே வச்சிருக்க கூடாது. ஏன்னா பூ பிடிச்சி அதுக்கப்புறம் ரொம்ப முத்திக்கிட்டே போகும்போது அதில் ப்ரோட்டீனோட அந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகிட்டே போகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து ட்ரை ஃபாடராக கொடுக்கும்போது கூட நமக்கு ப்ரோட்டீனோட அளவு லாஸ் ஆகத்தாங்க செய்யும். அதனால் பூ பிடிக்கும் போதே நம்ம கம்ப்ளீட்டாக கட் பண்ணி நம்மளுக்கு எந்த தீவனம் வந்து எக்ஸஸாக இருக்குங்க அப்படின்றது நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு தவறுதலும் பண்ணாமல் நீங்கள் அந்த பயிரை அடியோடு கட் பண்ணி ஒரு ஏக்கர் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் தேவைக்கு ஒரு ஒரு மூணில் ஒரு போர்ஷன் மட்டும் கிரீன் ஃபாடர் போட்டுட்டு மற்ற ரெண்டு போர்ஷன் வந்து நீங்கள் கட் பண்ணி கொண்டு போயிட்டு ட்ரை ஃபாடராக ஒரு இடத்துல வந்து அப்படியே ஒரு களத்தில் போயிட்டு டைரெக்டாக அந்த கட் பண்ணினதை காய வச்சிடணும். காய வச்சுட்டு அடுத்ததாக உங்களுங்க ஒரு 2 நாள் வரைக்கும் காய்ச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இதை நம்ம ஒரு இடத்துல வந்து ஒரு குவியல் மாதிரி போட்டு ஒரு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃபர்தராக ஈரம் எதுவும் இல்லாத மாதிரி ட்ரையான ஒரு ஏரியாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம ட்ரை ஃபாடராக கொடுக்கலாம். ஸோ இப்போ ட்ரை ஃபாடராக கொடுக்கும்போது இதில் புரதச்சத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். இதில் கிரீன் ஃபாடராக இருக்கும்போது, அதாவது கிரீன் ஃபாடரில் ப்ரோட்டீன், அதாவது பசு தீவனத்தில் ப்ரோட்டீன் வந்து 25% நம்ம சொல்கிறோம். இப்போ ட்ரையில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 8% அளவுக்கு 9% அளவுக்கு மட்டும்தான் ப்ரோட்டீன் கண்டென்ட்டே இருக்குங்க. அதாவது 3/2 வந்து அந்த ட்ரை ஆகும்போது ப்ரோட்டீனோட அளவு வந்து குறைஞ்சிடும். ஸோ இதை கவனத்தில் கொண்டு நம்ம அந்த ப்ரோட்டீன் நம்ம குறைஞ்சிருச்சுன்றதும் நம்ம தெரியப்படுத்தணும். ஏன்னா பச்சையாக கொடுக்கும்போதும் காய வச்சு கொடுக்கும்போது 2-1 நீங்கள் நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொடுக்கும்போது மற்ற ப்ரோட்டீனோட இருக்கிற அந்த தீவனத்தை நம்ம இதுவில் வந்து ப்ரோட்டீன் வந்து குறைஞ்சிடுங்க. இது வந்து நம்ம உலர் தீவனமாக தான் கொடுக்குறோம். அப்போ ப்ரோட்டீனோட அளவு குறைஞ்சிடுது. குறையும் போது நம்ம அந்த பச்சையில் இருக்கிற ப்ரோட்டீன் இதில் இருந்துருமோ அப்படின்றத நீங்கள் நினைக்காம மற்ற தீவனங்களில் நீங்கள் கொண்டுகிட்டு போய் கொடுத்து
அதை கொண்டுட்டு போய் அதை வந்து புரோட்டீனோட அளவு எது அதிகமா இருக்குதோ அதை கொண்டு போயிட்டு நீங்க அனிமல்ஸ் கொடுத்து இது இந்த அதாவது இந்த குதிரை மசாலா கொடுக்கறது அதை ரெண்டு என்னென்ன காம்போசிட்டோ கொடுத்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல புரோட்டீன் கண்டென்ட் குறைவா இருந்தாலும் மற்ற தீவனங்கள் புரோட்டீனோட அளவு அதிகமா இருக்கிற தீவனத்தை கொடுத்து இதை வந்து நம்ம ஒரு காம்பன்சேட் பண்ணி ஆகணும். இந்த பயிரை நம்ம உலர்தீவனமாக பயன்படுத்தும் போது குதிரைகளுக்கு மாடு எருமைகளுக்கு நம்ம உலர்தீவனமாக நம்ம கொடுத்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு புரோட்டீன் அளவு ஓரளவுக்கு மட்டும்தான் பேலன்ஸ் ஆகுன்றதை நீங்கள் மனசில் கொண்டு இது பண்ணிக்கணும். அடுத்ததாக இந்த பதிவில் நம்ம புரோட்டீனோட அளவு வச்சு மட்டும்தான் நம்ம உலர்தீவனம் பசுந்தீவனம் இந்தந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போது உலர்தீவனமாக இருந்தால் இந்தந்த கால்நடைகள் கொடுக்கலாம், அதில் இவ்வளோதான் புரோட்டீன் இருக்குதுன்றதை நீங்கள் மனசில் கொண்டு இருக்கணும். அதேமாதிரி பசுந்தீவனமாக கொடுக்கும்போது இதில் இந்தந்த அளவு தான் புரோட்டீன் இருக்குது, இதை இந்தந்த கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் மனசில் கொண்டு நீங்கள் கால்நடைகளுக்கு இதை இரண்டு முறைகளையும் நீங்கள் உணவு கொடுக்கலாங்க. நன்றி நேர்களே.